ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பராக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஊரில் நிறைய குடிமகன்கள் இருக்காங்கன்ட்டு. நிறைய பேர் குடிக்கிற ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டு எப்படி வெளியே வருதுன்னு தவிச்சிட்டு இருக்காங்க. சிலர் அதுலேயே மூழ்கிட்டாங்க, அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம், மதுவில் போதையில் இருக்கவங்களுக்கெல்லாம் எப்படி அதுலேருந்து வெளியே வர்றதுன்றதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் குடிக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவீங்க இல்லையா? எனக்கு வந்து கவலையாக இருக்குது, வேலை ரொம்ப அதிகம், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அதனால் அதை குடித்தா தான் என்னால் தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தான் மாறணும், உங்களோட மனநிலை தான் மாறணும். இதை வந்து சொன்னதே வந்து ஒரு குடிமகன் தான். சரி, வந்து அவர் தான், அவரும் குடி பழக்கம் இருக்குது. ஃபஸ்ட் இந்த குடி பழக்கத்தை விடத்துக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னா சொன்னாங்க. ஸோ அதனால் தான் இந்த டாப்பிக் நான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை நினைக்கணும், நம்ம வந்து குடியிலேருந்து வெளியே வரணும் அப்படின்றது நீங்கள் நினச்சா மட்டும்தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். ஃபஸ்ட்டு உங்கள் நம்பி இருக்க குடும்பம், மனைவி, குழந்தைகள், அவங்களோட ஃபியூச்சர் எல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைப்பீங்க? நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன், இதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுருவீங்க. சரி, அது சொன்னால் கேட்காதுன்ட்டு அப்புறம் விட்டுருவாங்க, இது எப்படியோ போய் தொலைதுன்னு விட்டுருவாங்க. ஸோ இதை மாதிரி உங்களோட வாழ்க்கை வந்து என்ன ஆகிடும்? குடிச்சிட்டே இருப்பீங்க, அப்புறம் குடியிலேருந்து வெளியே வர முடியாது. அதனால என்னென்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். உங்களோட கிட்னி குடல் எல்லாமே வெந்து போய் உங்களோட ஹெல்த்தை போயிட்டு நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய வயசில் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற மாதிரி ஆயிடும். ஸோ நிறைய பேர் இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சிலர் வந்து அங்கே குடிக்கிறாங்கன்னா சரி குடிச்சிட்டு போட்டுன்னு விட்டுருவாங்க, வீட்டில் சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, அவங்க கேட்க மாட்டாங்கன்னா சரி விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் என்னாச்சுன்னா ஒருத்தங்க வந்து எப்பயுமே கோவக்காரராக இருப்பார், ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலியில் ஒரு கோவக்காரராக இருப்பார், பொண்டாட்டிலாம் அடிச்சுட்டே இருப்பார், குழந்தைங்களும் அடிச்சுட்டே இருப்பார். ஆனால் குடித்தா மட்டும் என்ன வரனா அப்படியே காமெடி பீஸ் ஆகிடுவார், குடித்தோடையும் அப்படியே வெப்ப வெப்பன்னு உணர ஆரம்பிச்சிருவார். அதெல்லாம் எல்லாம் சிரிப்பாக இருக்கும். சரி, அதனால் இவர் இப்படி இருக்க தான் சேஃப் நமக்கு அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டாங்க, அவங்க ஐஃபோன் சரி விட்டுட்டாங்க எல்லாம். அதனால் என்னாச்சு, இப்போ அவங்க பாதிலே போயிட்டாரு, 45 இயர்ஸில் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாரு. ஃபேமிலி கஷ்டப்படுது, அவங்களும் கஷ்டப்படுறாங்க. ஸோ இதை மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பெண்கள் வந்து குடும்பத்தில் இருக்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு மட்டன் செஞ்சு தரது, அவங்களுக்கு சைட் டிஷ் செஞ்சு தரதான் நிறுத்திடுங்க. அவங்க குடிச்சிட்டு வரதான் நமக்கு சேஃப் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக எந்த பெண்களும் வந்து ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வரணும்னு நினைக்கவே மாட்டாங்க, அது மாதிரி தான் இருப்பாங்க. எப்பயுமே வந்து ஹஸ்பண்ட் குடிக்கக்கூடாது, நம்ம வீட்டு நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒய்ஃபுமே குடிச்சிட்டு வாங்க, இன்னைக்கு கண்டு மறந்துடாமல் குடிச்சிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் வந்து ஜென்ஸ் புரிஞ்சுக்கிறது இல்லை, ஆனால் சிலர் புரிஞ்சுக்கிறாங்க, அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. இதான் நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்களோட குடிக்கும் போதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேமிலி இல்லைனா குழந்தைங்க இல்லைனா உங்களை நம்பி இருக்க பேரண்ட்ஸு யோசிங்க. அவங்களோட ஃபோட்டோஸ் வச்சுக்கோங்க, உங்களோட பர்ஸ்லேயாக இருக்கட்டும், உங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா டைரி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதுதான் எண்ணம் வரும்போது அதை பாருங்கள், அதை பார்த்தா கொஞ்சம் எண்ணம் குறையும். ஸோ வந்து ஏதாவது பார்ட்டிக்கு இது போகும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸால் தான் அவங்க குடிக்க ஆரம்பிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க தான் குடிக்கவும் சொல்லுவாங்க. குடிக்கன்னு வச்சுங்களேன், இல்லைடா நீலாம் ஏ இவன் வேலைக்கே ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமேஜுக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைனா நம்மளை வந்து அவங்க இதில் சேர்த்துக்க மாட்டானுங்க, வேஸ்ட்டுன்னு சொல்லிடுவானுங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் குடிக்கிறவங்க இருக்காங்க. அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுங்க. ஃபஸ்ட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நல்லபடியாக இருக்க முடியும். ஒரு மோட்டிவாக நல்லாகணும், பெரிய ஆள் ஆகணும், இது மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் டெவலப் ஆகணும், பிஸ்னஸ் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. தண்ணி அடிக்கிறதுக்கு தான் கூட்டிகிட்டு போவேன், வீட்டுக்கு கஷ்டம்னா காசு தர மாட்டாங்க, தண்ணி அடிக்கனா வா மச்சி கூட்டு போகலாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு தேவையே இல்லை, அதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாமல் இருக்கிறது எவ்வளவோ மெயின், அதை நான் சொல்லுவேன். ஸோ வந்து உங்களுக்கும் கெடுதல், உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலைன்னா உங்கள் பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. எந்த பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்க தண்ணி அடிச்சுட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க சொல்லுங்கள். நான் என்ன சின்ன குழந்தையா இருக்கும்போது தம்பி நீ இதெல்லாம் வந்து பெருசானா அது மாதிரி தண்ணிலாம் அடிக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் குடிக்கிறது சிகரெட் பழக்கெல்லாம் வச்சக்கூடாது சில குட்டி, உனக்கு எந்த பழக்கம் கூட நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதை அவன் கிடக்குன்னு கேட்டான். அப்போ ஏமா தாத்தாலாம் வந்து சிகரெட் அடிக்கிறாரு அப்படின்ட்டு, தம்பி நான் இருந்த வரைக்கும் நல்லா தான் செஞ்சு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் அவர் நான் வந்ததுக்கப்புறம் அங்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொன்னேன். குழந்தைங்களும் ஷார்ப்பாக இருக்காங்க பாருங்கள், நான் இப்போயே குழந்தைகிட்ட சொல்லி வச்சுட்டேன் குடிக்கக்கூடாதுன்ட்டு. எப்போயாவது எங்கிட்டக்கார் பிட்டு போட்டால் கூட சரி நான் நைஸு நான் வந்து குடிக்கிறேன் அப்படி சொன்னார்னா அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லி அவரை அப்படியே அமைதியாக்கிடுவேன். ஸோ குடிக்கிறவங்க கிடையாது, எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் குடிக்க மாட்டாங்க. கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது, சிகரெட் அடிக்கிறது இது மாதிரி.
எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்தமா என்ன ஆகுனா, ஒரு ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே ஹஸ்பண்ட் தான். என்னதான் ஒய்ஃப் நல்லா இருந்தாலும் ஹஸ்பண்ட் சரியில்லைன்னா அந்த குடும்பம் நல்லாவே இருக்காது. அதுக்கு என்ன உதாரணம்னா, அவர் நல்ல நிலைமையில இருந்தவர், நல்லா இருந்த ஒய்ஃபு, நல்ல குழந்தைங்க, நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. இவர் குடியால என்னாச்சு, குடிச்சிட்டு குடிச்சிட்டு ஸ்கூல்ல போய் நிற்கவும், சார் அவர் குடிச்சிட்டு வந்து கிளாஸ் எடுக்கவும் அவரை ஸ்கூல்லேருந்து நிப்பாட்டினாங்க. அப்புறம் ரொம்ப குடிக்க ஆரம்பித்தார். அப்புறமா சொந்த ஊருக்கு வந்து அவர் கஷ்டப்பட்டு குழந்தைகளுக்கு நல்ல ஃபியூச்சர் கொடுக்க முடியல, அவங்களும் இறந்துட்டாங்க. இந்த கவலையிலேயே அவங்களும் ஒய்ஃபும் இறந்துட்டாங்க. ஸோ இந்த குழந்தைங்களோட நிலைமை இப்போ அவங்க ஆயா தாத்தா வீட்டில் இருந்துட்டு கஷ்டப்பட்டு இது மாதிரி இருக்காங்க சாதாரணமாக. இதையும் அந்த குழந்தைங்க அவங்க அப்பா நல்ல ஃபியூச்சர் கொடுத்துருந்தானா, நல்லா படிக்க வச்சிருந்தானா, அதுங்களோட லெவல் எப்படி இருந்திருக்கும், அதுங்களோட ஃபியூச்சர் எப்படி இருந்திருக்கும். ஸோ குழந்தைங்களோட ஃபியூச்சரும் நீங்கள் தான், அதுங்களோட தலையெழுத்து நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. ஸோ வந்து நீங்கள் அந்த உங்களோட கடமையை உணருங்க. கடமையிலேருந்து எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக குடிக்கிறது தான் மெயின். ஏதாவது கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க, கணக்கு கேட்பாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு போனால் அதை செய்ய செய்வாங்க. நம்ம குடிச்சிட்டு போயிட்டோம்னா யாரும் நம்மளை எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த எஸ்கேபிசம் இருந்துச்சுனாவே அது வேஸ்ட். உங்களே நீங்கள் அழிச்சிக்கிறீங்க, ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது, வேணே குடிச்சிட்டு போய் குடிச்சிட்டு போய் பேசினா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் குடிக்கிறாங்க. ஆனால் குடித்தா நல்லா நிதானமாக இருக்கும். இந்த விஷயத்துக்காக தான் நம்ம குடிக்கிறோம், அவங்க போய் பேச போகிறது இதான் நல்லாவே அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் குடிச்சிட்டு போயிட்டு வேணுனே அமக்கலம் பண்ணால் சரி, அவங்க குடிச்சிட்டு கத்திட்டு இருக்கான்ட்டு எல்லாம் விட்டுருவாங்களாம். இவர் மனசில் இருக்க ஆத்திரம் எல்லாத்தையும் சொல்லி தீர்த்துருவார். ஸோ இது வந்து இந்த குடிமகன்களோட வேலைகள், இவங்க பண்ணுற இதுதான். அப்புறம் நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க. நான் பகல் ஃபுல்லாக நல்லா ட்ரெஸ் பண்ணி சூப்பராக பவுடர் கச்சிப்பில் கூட பவுடர் அடிச்சுட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவார், கச்சிப்பில் கூட பவுடர் அடிச்சுட்டு வச்சுப்பார். எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பார், சூப்பராக இருப்பார், நல்லா நீட்டாக இருந்துட்டு இருப்பார். ஆனால் ஈவினிங் ஆனால் என்ன ஆகிடுன்னு வரனா, ஈவினிங் ஆனால் எங்கேயாவது ஒரு சாக்கடையில் விழுந்து கிடப்பார், ஏதாவது ஒரு இடத்துல இருப்பார். அப்புறம் போய் ஆட்டோ ஆட்டோவே தேடிட்டு இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் குழந்தைங்களுக்குலாம் அழுத்து போய் அசிங்கமாகி போய் நீயே போய் தடிக்கமா போமா அப்படின்ட்டு அவங்க அம்மா விட்டுட்டாங்க. ஸோ இப்போ அவங்க அம்மா மட்டும் தேடிட்டு இருக்காங்க. இப்போ என்னாச்சு, இந்த ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் துணையும் இல்லை, குழந்தைங்களோட சப்போர்ட் இருக்காது, அவங்க ஒரு கஷ்டமான நிலைமை. அவங்களோட நிலைமை லேடிஸு மஸ்ட்டு நினைங்க. உங்களை நம்பியிருக்க ஒரு பொண்ணு, உங்களோட நம்பியிருக்க குழந்தைகள், இல்லைன்னா நீங்கள் உங்களை நம்பியிருக்க பேரண்ட்ஸ், இவங்களை நினச்சி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸு சேர்த்துக்க மாட்டாங்க, கூட்டிலேயே சேர்த்துக்க மாட்டாங்க, ஜாலியாக இருக்க முடியாது, அது ஒரு ஸ்டைலு, அடிக்கிறதுலாம் ஸ்டைல் அப்படின்றதுலாம் தயவு செய்து அதை நிறுத்திடுங்க, அது வேண்டாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறுத்திட்டு நீங்கள் குடிக்கக்கூடாது நீங்கள் நினச்சா இந்த வீடியோஸை பாருங்கள். மேலே நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடத்துக்கிறேன். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் படித்து தான் இது எடுத்திருக்கேன். எதுவுமே போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிங்கன்னு நான் சொல்ல போகிறேன். என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் மறுபடியும் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா அதே ஞாபகம் வரும், அதே மாதிரி பழைய கொடி கருவத்தரடின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருவீங்க. அதே மாதிரி சாமிக்கு மாலை போடும்போதோ எல்லாம் நல்லா தான் இருந்துகிட்ருப்பீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, போயிட்டு மறுபடியும் அதே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதெல்லாம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நிறுத்தணும்னு ஆசைப்பட்ட எல்லாருமே என்ன பண்ணுங்க, நம்ம தப்பு நிறுத்திடாதீங்க. ஒரு நாள் குடிக்காம ஒரு நாலஞ்சு நாள் இருந்தீங்கன்னா கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடும், குடிக்காமல் இருக்க முடியாது. போய் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் உட்காந்து நிறையா குடிச்சிருவீங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நல்லா உடனே நிறுத்திடுறது செய்யவே செய்யாதீங்க. அதனால நிறைய பக்க விளைவுகள் ஆயிடும். நிறைய உங்களுக்கு வந்து நீங்கள் குடிச்சோன்னே உங்களுக்கு கிடைக்கிற எனர்ஜி இருக்குது பாருங்க, இன்ஸ்டா உடனே கிடைக்கும் ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி கிடைக்காம போயிட்டனால உங்களுக்கு கை கால் ரொம்ப பதட்டமாக உணர் உணர்வீங்க. நீங்கள் உங்களை ரொம்ப இதுவாக ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு உடனே நிறுத்த வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துங்க. அது எப்படி நீங்கள் சொல்லத்தரல. இப்போ ஒரு ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் குறைங்க, முக்கா குடிங்க, அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு குவான்டிட்டி குறைச்சிட்டே இருங்க, குறைச்சிக்கிட்டே வாங்க. இவ்வளோ தான் குடிப்பாங்க இங்கிலீஷ்காரங்களாம். எனக்கு வந்து இங்கிலீஷ் படம் பார்க்குறோமே இவ்வளோ தான் குடிக்கிறாங்க. நீங்கள்லாம் அவங்கெல்லாம் வந்து பாட்டில் பாட்டிலாக குடிச்சிட்டு இருக்கீங்க, என்னமோ அது என்னமோ அது மாதிரி. ஸோ வந்து அது மாதிரி குடிக்காதீங்க. குடிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது, மோர், தயிர், ஜூஸு, எவ்வளோ ஜூஸஸ் இருக்குது, எத்தனை ஜூஸ் இருக்குது குடிக்கிறதுக்கு, எத்தனை ஹார்லிக்ஸ், காம்ப்ளான், என்னென்னமோ இருக்குது குடிக்கிறதுக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இதை குடிச்சு 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 கடைசியில் என்ன ஆகுது, உங்களுக்கும் கஷ்டம், உங்களை நம்பியிருக்கவங்களுக்கும் கஷ்டம். ஸோ இந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னா, முதல்ல நீங்கள் நம்ம குடிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் மனக்கட்டுப்பாடு தான். ஃபஸ்ட்டு உங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். இல்லை நான் வந்து அது வீட்டுக்கும் வீட்லேயும் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அவங்கள வந்து கிண்டல் பண்ணக்கூடாது,
இது பண்ண எல்லாருக்குமே கவலை இருக்குது. இந்த அவங்க சொல்றது முதல்ல கவலை, எனக்கு வேலை செஞ்சு உடம்பு ரொம்ப களைச்சு போச்சு. அப்போ லேடிஸும் தான் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு களைப்பு இல்லையா, வீட்டுக்கு வந்து வேலை செய்யலையா, குட்டி குழந்த கூட போயிட்டு எவ்வளோ படிக்கிறாங்க, எவ்வளோ புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, படிக்கிறாங்க, வீட்டுக்கு வந்து டியூஷன் போகணும், வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்குது அவங்களுக்கு கூட. எல்லாருக்குமே கவலை இருக்குது, கவலை இல்லாதவங்களே கிடையாது. நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம மட்டும்தான் கஷ்டப்பட்டுருக்கோன்னு, கிடையவே கிடையாது. கவலை நிறையா இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும். அவங்க எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே குடிக்காரங்க நிறைய ஆகிட்டாங்க. குடிச்சு 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 இவங்க எப்பயுமே மந்த நிலையிலே இருக்கனால எந்த ஒரு போராட்டத்தையும் சரி, எந்த ஒரு முடிவையும் சரி, எந்த இதுவுமே சரி, நம்ம எல்லாருமே ஒரு அரை மயக்கத்துலேயே இருக்க வச்சுட்டாங்க. பிளான் பண்ணி பண்ணதா இல்லை என்னன்னு தெரியல, காலத்தோட கட்டாயமானு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாருமே வந்து அரை போதை ஆகிட்டாங்க. அது போல எப்பயுமே மாப்பிள்ளே இருக்குது, இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து லேடிஸும் குடிக்கிற மாதிரி காட்டுறது படங்கள்லையும் சரி, இது மாதிரி ஹீரோஸ் குடிக்கிற மாதிரி காட்டுறது ரொம்ப தப்பு. நம்ம குடிக்காமல் இருந்து நம்ம குடிக்கிற தப்புன்னு சொல்ல ஆரம்பித்தாலே அவங்க எடுக்கிறது விட்டுருவாங்க அந்த மாதிரி படங்களை. அதனால் வந்து ஜென்ஸும் சரி குடிக்கிறது சரி, லேடிஸு குடிக்கிற மாதிரி, லேடிஸும் குடிக்கிற மாதிரி நிறைய பிக்சர்ஸ் நான் பார்த்துருக்கேன், பிக்சர்ஸ் பார்த்துருக்கேன், இதில் ஃபேஸ்புக்கிலலாம் நிறைய பார்த்துருக்கேன். எப்படி பார்த்தாலும் அது ரொம்ப தப்பு. லேடிஸாக இருந்தால் குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம், ஜென்ஸாக இருந்தால் அதே ப்ராப்ளம் உங்களுக்கு வரும், குழந்தை பிறக்கிறது ஃபியூச்சரில் ரொம்ப கஷ்டம், நரம்புகள்லாம் தளர்ந்து போயிடும். ஸோ எக்காரனை கொண்டும் இதை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், லேடிஸ் அளவும் பண்ணாதீங்க, நீங்களும் தயவு செய்து குடிச்சிடாதீங்க. நீங்கள் ஸ்டடியாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லபடியாக ஓடும், ஹஸ்பண்டையும் நல்லபடியாக கொண்டு போக முடியும். இது வந்து எல்லா லேடிஸ்க்கும் கிடையாது, சிலர் குடிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும். ஜென்ஸுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, குடிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்களையா, இப்போ என்னெல்லாம் பண்ணலாம், நிறைய ஜூஸ் சாப்பிடுங்க, பட்னியாகவே இருந்துடாதீங்க. நான் சொன்ன மாதிரி அளவை உடனே நிறுத்திடாதீங்க, டக்குன்னு நிறுத்திடாதீங்க. நாலு நாள் நிறுத்தினீங்கன்னா கடை கடை கடைன்னு கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிடும். வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக அளவு குறைங்க. நீங்கள் ஒரு டெய்லியும் குடிக்கிறவராக இருந்தால் அப்படியே ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டின்னு குறைங்க. அப்புறம் குவான்டிட்டியும் குறைச்சிட்டுருங்க, அதே மாதிரி டைமிங்கையும் குறைச்சிடுங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு சேர்த்துக்காதீங்க, அவங்கள அவாய்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு பார்ட்டிக்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ போகிற மாதிரி இருந்தால் பேரண்ட்ஸையோ இல்லை ஆஃப்டர் மேரேஜாக இருந்தால் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போங்க, உங்களுக்கு சேஃபாக இருக்கும். உங்களை குடிக்க விட மாட்டாங்க, அவங்கள பார்த்தா ஐயோ கொடுத்துட்டு வாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் குடிக்க மாட்டீங்க. ஸோ இதை மாதிரி சேஃபாக போயிடுங்க. அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து நிறைய தண்ணி குடிங்க, பட்னியை மட்டும் இருக்காதே. பட்னியாக இருந்தீங்கன்னா சாப்பிடாமல் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த இது என்ன வந்துடும். ஸோ ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, பாதாமாக இருக்கலாம், நட்ஸுங்க நிறைய சாப்பிடுங்க. ஏன்னா அந்த ப்ரோட்டீன் ரொம்ப குறைஞ்சிரும், விட்டமின்ஸ்லாம் குறைஞ்சிருக்கும் போது அப்போ நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கணும். நிறைய கீரைகள் எடுத்துக்கோங்க, முருங்கைக்கீரை, பசளிக்கீரை ரொம்ப நல்லது, பச்சைப்பட்டாணி, கொண்டக்கடலை இதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க. அப்புறம் அந்த கிரேப்ஸ், உலர்ந்த திராட்சை சொல்லுவாங்க இல்லையா கிரேப்ஸ், அது கிரேப் ஜூஸ், தர்பூசணி ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ் இதெல்லாம் நிறையா குடிச்சிட்டு இருங்க. இந்த மாதிரி எண்ணம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜூஸஸ் குடிக்க ஆரம்பிச்சிடுங்க, நிறைய வாட்டர் குடிங்க, குடிச்சிட்டே இருங்க. ஸோ வந்து சாப்பாடு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஸோ வந்து இந்த ஃபுட்டில் வந்து நீங்கள் நல்லா கீரைகள், பழங்கள், காய்கறிகள் நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. பச்சையாக கூட சாப்பிட்டாலும் ஓகே தான். எப்பயுமே பேக்கெட்டில் வெளியே போகிறவங்களா இருந்தால் பேக்கெட்டில் நாலு நட்ஸ் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இது மாதிரி, பாதாம் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பசிக்கிற நேரம் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டுட்டே கூட நீங்கள் கார் ஓட்டலாம், வண்டி ஓட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆஃபீஸ்லாம் இருக்கலாம். ஸோ இதை மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. அப்புறம் இன்னும் தொடர்ச்சியாக நம்ம குடிச்சிட்டே இருக்கனால அதுக்கு நம்ம அடிமை ஆயிடுவோம். அதுலேருந்து வெளியே வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, நல்ல கீரைகள் எடுத்துங்க, தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நிறைய பட்டாணி, இந்த பட்டாணி, கொண்டக்கடலை இதை மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து உங்கள் ஃபிஷ் நிறைய சாப்பிடுங்க, நல்லெண்ணெயில் சமைக்க சொல்லுங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்ட சொல்லி, நல்லெண்ணெய் சமைக்க சொல்லுங்கள், தேங்காய் எண்ணெயில் சமைக்க சொல்லுங்கள், மீன் நிறைய சாப்பிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும், அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, கொய்யாப்பழம் சாப்பிட்டா அது சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அது மேலே ஒரு வெறுப்பு வந்துடும், தானாகவே வந்துடும். ஸோ இதை மாதிரி சாப்பிடுங்க. ஓம வாட்டர் குடிங்க, ஓம வாட்டர் வந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து குடிங்க, அது ரொம்ப காரமாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டுங்க. காலையும் மாலையும் இரவு குடிங்க. எதாக இருந்தாலும் ஒரு 48 நாளைக்கு எடுத்துக்கோங்க, ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க, 48 நாளைக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், வில்வ இலையும் மிளகு கொஞ்சமும்
மல்லி கொத்தமல்லி சொல்லுவாங்க இல்லையா, கொத்தமல்லி விதைகள் அதை போட்டு நல்லா வேக வச்சு அந்த ஜூஸை ஃபில்டர் பண்ணி அதை காலையிலையும் மாலையிலையும் கொஞ்சமாக குடிங்க, தண்ணியில் கலந்து குடிங்க. இது மாதிரி குடிச்சுக்கிட்டே வாங்க, ஒரு ஒரு 3 மாதம் குடிங்க, அது ரொம்ப நல்லது. 3 மாதம் குடிச்சிங்கனாவே உங்களுக்கு அதுலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஆசை போயிடும். ஸோ இதை மாதிரி விஷயங்கள் செய்யுங்க. துக்கமாக இருக்குது குடிக்கிறேன், உடம்பு ஏற்ற குடிக்கிறேன், அப்புறம் ரொம்ப கவலையாக இருக்குது குடிக்கிறேன், நான் செய்கிற வேலைக்கெலாம் குடிக்காமல் இருக்கே முடியாது தெரியுமா, அப்படி சொல்கிறது. அப்புறம் வந்து எனக்கு வந்து ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்காக நான் வந்து ஒயின் குடிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஆல்கஹால் சேர்த்தாலே கெடுதல் தான். இங்கே ஒயின் சாப்பிடணும்னா அது வந்து திராட்சை பழம் தான், திராட்சை பழத்தை டைரெக்டாக சாப்பிடுங்க, கிரேப் ஜூஸை அடித்து நீங்கள் டைரெக்டாக சாப்பிடுங்க, எவ்வளோ ரொம்ப நல்லது இல்லையா, உங்கள் ஸ்கின் க்ளோ ஆயிரும். ஆல்கஹாலை கலந்து நீங்கள் அடிக்டேஷன் ஆகிறதுக்கு நீங்கள் இப்படி குடிக்கலாம். ஸோ வந்து இது மாதிரி கெத்துக்காகவோ குடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிட்றாங்க குடிக்கிறது, நொண்டி சாக்கு சொல்லி குடிக்கிறது, சாக்கு போக்கு சொல்கிறது, இதெல்லாம் வந்து நிறுத்திட்டு உங்களை நல்லாகணும்னு நினச்சி இதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சி குடிங்க. நிறைய பேர் திட்டுவீங்கன்னு தெரியும், குடிக்கிறது தான் உங்களுக்கு சந்தோஷமான விஷயமா இருக்கும், இந்த குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுதுன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் நான் நல்லது தான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து நிறையா விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி நல்லபடியாக இருந்தானா தான் இந்த விஷயத்தில் விட முடியும். இதை விடணுன்றதை நீங்கள் நினைக்கணும், ட்ரை பண்ணணும். உடம்புல வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆயுர்வேத விஷயங்களும் செஞ்சுக்கணும், சித்தா ரெமெடிஸ்னு அப்போ சொல்லியிருக்கேன் இல்லையா, அதையும் நீங்கள் செஞ்சுக்கணும். டயட்டாகவும் இருக்கணும், மைண்ட் கண்ட்ரோலும் இருக்கணும், வீட்லேயும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லி சொல்லிக்கணும். இப்படி செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் நீங்களாக இருக்க முடியும். ஏன்னா நிறைய தப்புகள் நடக்கிறதே வந்து மனுஷன் மிருகமாகிறதுக்கு காரணமே முதல்ல குடிக்கிறது தான். குடித்ததுக்கப்புறம் ஆக்சிடென்ட் பண்ணால் அது வந்து நீங்கள் சாதாரணமாக ஆக்சிடென்ட் நடந்திருந்தால் கூட நீங்கள் குடிச்சனால தான் ஆக்சிடென்ட் பண்ணனு சொல்லுவாங்க. அவன் குடித்தவன், அவன் குடிக்கிறவன், அவன் கண்டிப்பாக செஞ்சுருப்பான் அந்த தப்பு அப்படின்றவாங்க. ஸோ வந்து நீங்கள் செய்யாத தப்பு கூட நீங்கள் வந்து கெட்ட பேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து குடித்ததுக்கப்புறம் தான் நிறைய கிரிமினல்ஸ் வந்து தப்பு செய்கிறாங்கிறதுக்கு காரணம் என்னென்னா குடிக்கிறது தான். குடித்ததுக்கப்புறம் போதை பழக்கம் அது இது மாதிரி விஷயங்கள் வரும்போது தான் இவங்க நிறைய தப்பே செஞ்சுருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் காரணமாக இருக்க இந்த மதுவை நீங்கள் நிறுத்தணும், அது கண்டிப்பாக. ஸோ இந்த ரெமெடியெலாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் சொல்ல போகிற ரெமெடியெலாம் நன்னாரி பவுட்ரு, நெல்லிக்காய் பவுட்ரு, பாகக்காய் பவுடர் இதெல்லாம் வந்து சித்தா கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாத்தையும் 3 கலந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து காலையிலையும் நைட்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கலந்து குடிச்சிங்க, ஒரு 48 நாள் குடிங்க. இதை வந்து இந்த ஒவ்வொரு ரெம்பியாக சொல்கிறேன், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை செஞ்சுக்கோங்க. இது மாதிரி செஞ்சுக்கோங்க. குப்பை மேனி இலைன்னு ஒன்று இருக்கும், அது வந்து பொடியும், அப்புறம் வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு ஒரு பொடி இருக்கும், கேட்டிங்கன்னா தருவாங்க, அந்த பொடியை கலந்து வச்சுக்கோங்க. அப்பப்போ வந்து காலையிலையும் நைட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அதை கலந்து வச்சு ஒரு ஸ்பூன் வாட்டரில் ஒரு கிளாஸ் வாட்டரில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிங்க. குடிச்சிக்கிட்டே வாங்க, அதை ஒரு 3 மாதம் செய்யுங்க, இல்லைன்னா ஒரு 48 நாள் கண்டினியூஸாக செய்யுங்க. செய்யும் போது இந்த மாதிரி சாப்பாடு ஃபுட்டையும் எடுத்துக்கோங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்றது, இந்த மாதிரி நடிச்சு சாப்பிட்றது, இதையும் எடுத்துக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த எண்ணம் போயிடும். இது இல்லாமல் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அதை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலம் தனியாக இருக்கும் போது மட்டும்தான் தண்ணி அடிக்க தோணும். ஸோ இப்போ தனியாக இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலம் இருக்கும், பாடுறதா இருக்கலாம், பாடுறதுக்கு நிறைய ஆப் இருக்குது, பாடுறதுக்கு ஆப் நிறையா இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பாடுங்க. அதில் வந்து அப்போ இன்றைக்கி 4 பாட்டு பண்ணோம், நாளைக்கு 5 பாட்டு பாடிடணும், நாளைக்கு அடுத்த நாள் இந்த பாட்டு பாடணும் அப்படின்ட்டு அந்த மைண்ட் அப்படி மாறிடும். அதே மாதிரி நல்ல நடிப்புத்திறமை இருந்தால் டிக்டாக் இது மாதிரி எவ்வளவோ இருக்குது செய்யுங்க. நல்லதாகவும் யூஸ் பண்ணலாம், கெட்டதாகவும் யூஸ் பண்ணலாம், எல்லாத்தையுமே. ஸோ நம்ம நல்லதாக யூஸ் பண்ணுறதை பற்றி மட்டும் பார்ப்போம், உங்களோட மைண்டை வேறு வழியில் செலுத்தணும். உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து பிடிக்கும்னா நீங்கள் வந்து ஏதாவது கிரவுண்டுக்கு போய் விளையாட ஆரம்பிச்சிடுங்க. பால் ஃபுட்பால்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு பசங்களை சேர்த்துட்டு விளையாட ஆரம்பிங்க. உங்களுக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும், மைண்ட் கண்ட்ரோலாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். ஸோ இதை மாதிரி செய்யுங்க. இதை மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களோட கான்சன்ட்ரேஷனை கொஞ்சம் மாற்றுங்கன்னு சொல்லுவார். அதுலேயே குடிச்சு தனியாக இருக்கும் போது தான் இதை மாதிரி செய்யலாமா அப்படின்னு வரும். ஸோ வந்து அது மாதிரி செய்யாதுங்க. தண்ணி நிறைய குடிச்சிட்டு இருங்க. எப்பயுமே வந்து வாட்டர் நிறையா குடிங்க. குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அகத்திக்கீரை எல்லா கீரையும் எடுத்துக்கலாம், ஏன்னா நீங்கள் உங்கள் உடம்புல இருக்க நச்செல்லாம் அதை எடுத்துரும். அகத்திக்கீரை நிறைய சாப்பிடுங்க, இது மாதிரி சாப்பிடுங்க. ஃபிஷ் வந்து எல்லா எண்ணெயும் வந்து பொரிக்கிறது வந்து தேங்காய் எண்ணெய் எல்லாம் கெட்டதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. தேங்காய் எண்ணெயில் பொரிங்க, தேங்காய் எண்ணெயில் பொரித்ததை சாப்பிடுங்க, வறுத்ததை சாப்பிடுங்க. அது உடைய எண்ணெய்கள் வந்து ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 3 எண்ணெயும் யூஸ் பண்ணி நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. ஒய்ஃப்ட்ட சொல்லிடுங்க, இதாம்மா இப்படி நான் செய்ய போகிறேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நான் 2-3 ரெமெடி சொல்லியிருக்கேன், அந்த வில்வை இலை சொல்லியிருக்கேன், அப்புறம் வந்து ஓம வாட்டர் சொல்லியிருக்கேன், அப்புறம் வந்து குப்பைமணி இலையை பற்றியும் சொல்லியிருக்கேன், இந்த நெல்லிக்காய் போட்டு பார்க்கப்பட்டேன், 4 சொல்லியிருக்கேன்.
இது இல்லாமல் கொய்யாப்பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இது எதை இதில் ஏதாவது ஒன்றா வந்து கரெக்டாக ஒரு 45 நாள் விடாமல் செய்யுங்க, விடாமல் செய்யுங்க. சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தோணும் போதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஃபோட்டோஸை வச்சு பார்த்துங்க. இவங்க நம்மளை நம்பியிருக்காங்க, உங்களை நம்பாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு மட்டும்தான் கவலை இருக்குன்றதுல எல்லாருக்குமே கவலை இருக்கும். ஸோ இது எல்லாருமே கவலையோடு எல்லாருமே குடிச்சிட்டு அலைய முடியாது. ஃபஸ்ட்டு இதுலேருந்து வெளியே வரத்துக்கு நீங்கள் உங்கள் மைண்டை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரணும். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய புக்ஸில் படித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஸோ வந்து இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நல்லா ஹெல்த்தை சரி பண்ணிக்கோங்க, சாப்பிடாமல் இருந்துடாதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது டக்குன்னு நிறுத்திடாமல் நான் சொன்னது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா வந்து ஒருத்தங்க வந்து பாக்கா கூட சொல்கிறேன், ஒரு பாக்கை கூட டக்குன்னு நிறுத்தினோடனே எங்களுக்கு கண்ணே தெரியாமல் போயிடுச்சு. கண்ணை தெரியாமல் போயிட்டு அப்படியே அவங்க கிட்னியில் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு, கல்லீரலும் பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால் வந்து அதை டக்குன்றது வேலையை செய்யாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அளவையும் குறைங்க. இல்லை ஒரு வாரத்துக்கு டெய்லியும் குடிக்கிறவங்களா இருந்தால் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருங்க. உங்களுக்கே தெரியும் உங்கள் கண்ட்ரோல் நீங்கள் தான். இது நீங்கள் செய்யணும்னா உங்களோட முழு ஒத்துழைப்போடு நீங்களாக முயற்சி பண்ணி செய்யணும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சுகா டிவி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் என்ன பேசணுன்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பை ஃப்ரெண்ட்ஸ்.